தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். தக்காளி எடுத்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. அதில் வந்துட்டு ஆப்பிள் தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டு தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தடிச்சுக்கோங்க, ஈரமே இருக்கக்கூடாது. புளி எடுத்துக்கோங்க. புளி வந்து நல்லா ரவுண்டாக நம்ம வந்துட்டு அந்த வேர் அந்த எதுவுமே இருக்காமல் கொட்டை எல்லாமே நீக்கிட்டு புளியை நல்லா எடுத்துக்கோங்க. லெமன் சைஸில் புளி எடுத்துட்டால் போதும். வெள்ளை வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அப்படி தக்காளியை எடுத்து நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு புளி இருக்கிற போது அது மேலேயே போட்டுடலாம். போட்டுட்டு வடை சட்டியை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா தக்காளியும் அறுத்து போட்டுருங்க. தக்காளியில் மேலே வந்து தண்டு ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி நீக்கிடலாம். அது வந்து வேண்டாம் நமக்கு. வடைசட்டி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வடைசட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் வெள்ளை வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் வெள்ளை வெங்காயத்தை மட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புளி அந்த புளி சேர்ந்த தக்காளி எடுத்து போட்டுருங்க. நல்லா இது வந்து வேகணும், அதனால் நல்லா தண்ணி வந்து நம்ம சேர்க்கவே வேணாம், நல்லா வேகணும். அது மஞ்சத்தூள் போட்டுருங்க. அப்புறம் உப்பு வேணும், நம்ம உப்பு தேவையான அளவு கல்லுப்பே போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு அப்போ தான் நல்லா கலங்கும். தக்காளியில் தண்ணி இருக்குங்காட்டி அந்த தண்ணியிலேயே அது வேகும், தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். திறந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி மூடி வைக்கணும், வேக வைக்கணும். நல்லா வெந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுருக்கணும். வேக வச்சதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அதை அரைக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போடுங்க. கருவேப்பிலை, திருப்பி வெள்ளை வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருந்தாலும் அந்த வெள்ளை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி எடுத்துட்டு அதில் ஊற்றணும். நல்லா ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ காரத்துக்கு வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளை ஆட் பண்ணால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும்ல தக்காளி. அப்போ வெள்ளை ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கொதிச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பெருங்காயத்தூள் நல்லா போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா வாசத்துக்கு போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு திறந்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி. சூப்பரான தக்காளி தொக்கு.